So now we want to see how to find the solution of some n linear equation. அதனுடைய அன்னோன்ஸ் வந்து n அன்னோன்ஸ். n அன்னோன்ஸ்னால் நம்ம யூஸ்வலாக வந்து 2 அன்னோன்ஸ், 3 அன்னோன்ஸ், எக்ஸ் ஒய் ஆர் எக்ஸ் ஒய் இஜட், இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மெத்தடை கண்டுபிடிச்சவரோட நேம் தான் வந்து கிராமர், CRAMER, நாட் கிராமர், கிராமர். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்விஸ் மேத்தமெட்டிஷியன். இப்போ 2 அன்னோன்ஸ் கொடுத்துருந்தா அதனுடைய சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா சம் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம்ல, A1X ப்ளஸ் B1Y ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சி ஆர் டி, புக்கில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாமே, புக்கில் என்ன இருக்குது, D1. தென் நெக்ஸ்ட் வந்து A2X தென் B2Y ஈக்குவல் டு D2. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 இதனுடைய சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம யூஸ்ஃபுல்லாக இங்கே நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இது வரைக்கும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. யூஸ்வலாக நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இப்படி கலெக்ட் பண்ணோம், எது இதெல்லாம் எடுத்துருந்தோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, A1 தென் இங்கே B1 தென் A2 இங்கே B2 அப்படின்னு எழுதிட்டு இங்கே வேரியபிள் எழுதணும். அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி எழுதணும், இங்கே D1 D2 இந்த மாதிரிலாம் எழுதணும் இல்லையா. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை அப்படியே டிட்டர்மினன்ட் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரோம். இந்த கோஎஃபிஷியன்ட் டிட்டர்மினன்ட் என்ன, இப்படி வரும் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி லைனை போட்டுட்டு இங்கே A1 B1 A2 B2 இந்த மாதிரி எழுதுவோம். இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, இது நமக்கு தெரியும், இதோட வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணுவோம். இந்த வேல்யூக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், அந்த நேமை தான் என்னன்னு சொல்கிறோம், டெல்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூக்கு ஒரு நேம் வந்து டெல்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இப்போ இந்த அடுத்தது, இப்போ இந்த கிராமர் ஸ்டூரில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எக்ஸ் வேல்யூம் ஒய் வேல்யூம் கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே டெல் எக்ஸ் ஈக்குவல்டுன்னு போட்டு இந்த ஃபஸ்ட்டு காலம், இதுதான் காலம் 1, திஸ் இஸ் காலம் 1, திஸ் இஸ் காலம் 2. இந்த காலம் 1-ஐ ரீப்ளேஸ் பண்ணுறோம் எப்படி, அந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா D1 D2, இதை வந்து நம்ம இங்கே எடுத்துருக்கிறோம். இது ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும், B1 B2 அப்படியே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம டெல்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமை வந்து கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து டெல்ஒய். டெல் ஒய்ங்கிறது உங்களுக்கே புரியும், இந்த ஃபஸ்ட்டு காலத்து அப்படியே இந்த எக்ஸ் வேல்யூ வர்றத எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை அப்படியே வச்சுட்டு இங்கே ஒய்ன்னு வர்றதுனால இந்த ஒய் கோஎஃபிஷியன்ட்டு, எது ஒய் கோஎஃபிஷியன்ட், B1 B2, இந்த B1-ம் B2-ம் ஒய் கோஎஃபிஷியன்ட் இல்லையா. அந்த பிளேஸில் நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணுறோம், இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, எது கான்ஸ்டன்ட், D1 D2, இதை எடுத்து எழுதிக்கிறோம். இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், டெல் ஒய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சப்போஸ் இப்போ மூணாவது ஈக்குவேஷன் வந்து இங்கே 2 ஆர் 3 அன்னோன் இருக்குது, இங்கே A3X தென் B3Y ஈக்குவல் டு இங்கே D3-ன்னு வையன். ஸோ தட் யூ கேன் ரைட் ஹியர் டெல் இஜட் அப்படின்னு எழுதுவோம். பட் நம்ம அது வந்து 3 வேரியபிள்ஸுங்கிறப்போ இந்த 3 நம்ம எழுதணும். ஸோ இது வேண்டாம், இது நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே டெல் எக்ஸ் டெல் ஒய் 2 இருக்குது. இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ மட்டும் வேணும், இப்போ சொல்யூஷன் வேணும் இல்லையா. ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிறப்போ எக்ஸு ஈக்குவல் டு இங்கே இந்த டெல் இருக்கு, ஏற்கனவே நம்ம டெல்டா கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அதை வந்து கீழே எழுதணும். ஸோ டெல் எக்ஸ் பை டெல்டா, அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல்டா. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், கிராமர்ஸ் ரூல யூஸ் பண்ணி செய்கிறோம். இது வந்து நம்ம சொன்னது இப்போ 2 வேரியபிள்ஸ்க்கு 2 அன்னோன் இருக்கிறப்ப, 3 அன்னோன் அப்படிங்கிறப்ப இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு காலம் வரும். கிடைக்கிறதுக்கு 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம எழுதிட்டோம். இதில் ஒரு கண்டிஷன் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே ப்ரொவைடட் டெல்டா ≠ 0. இதில் கண்டிப்பாக வந்து டெல்டா வந்து ≠ 0 அப்படின்னா தான் இந்த கிராமர்ஸ் ரூலை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே டெல்டானா எது, அந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்து எழுதி இந்த மாதிரி இப்படி டிட்டர்மினன்ட் ஃபார்ம், திஸ் இஸ் நோன் அஸ் டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அப்போ இங்கே A1 B1 C1 தென் A2 B2 C2 A3 B3 C3, இங்கே வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், ≠ 0 அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து டெல்எக்ஸ்னால் இந்த எக்ஸ், இதெல்லாம் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இல்லையா, அந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டில் இங்கே வரக்கூடிய இந்த கான்ஸ்டண்ட்டை எடுத்து எழுதிக்கிறோம், D1 D2 D3, இதெல்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும், B1 B2
We are changing only x coefficient மட்டும் தான் மாத்துறோம். Then next del y. Del y எப்படின்னா y னு வர்றதுனால இது x உம் z உம் as usual இருக்கும். இல்லையா? C1 C2 C3 இது as usual இருக்கும். இந்த y மட்டும் என்னவா மாறும்? இந்த கான்ஸ்டன்ட் d1 d2 d3 ங்கிறது அந்த y கோஎஃபிஷியன்ட்க்கு வந்துடும். தென் நெக்ஸ்ட்டு z இல்லையா? டெல் z அப்படிங்கிறப்போ இந்த இஜட்டுங்கிற இடத்துல அந்த கான்ஸ்டன்ட் வந்துடும். ஸோ இது ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ எக்ஸும் ஒய்யும் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். பி ஒன் பி டூ பி த்ரீ இது அப்படியே இருக்கும். இந்த இஜட்டோட கோ இது வந்து இஜட் இங்கே இஜட்னு வர்றதுனால இந்த இஜட் கோஎஃபிஷியன்ட்டில் என்ன மாறும்? டி ஒன் டி டூ டி த்ரீ அந்த கான்ஸ்டன்ட் எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டெல் எக்ஸ் பை டெல்டா, தென் ஒய் மீன்ஸ் டெல் ஒய் பை டெல்டா, இஜட் மீன்ஸ் டெல் இஜட் பை டெல்டா. ஸோ இன் திஸ் வே வி ஆர் ஃபைண்டிங் த சொல்யூஷன் யூசிங் கிராமர்ஸ் ரூல்ஸ்.